அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பர்க்காத்துஹு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலால் உலகம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்தி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். சளி, இருமல், தொண்டை கரகரப்பு இதெல்லாம் இருந்தால் இந்த கசாயத்தை போட்டு குடித்தா உடனே சரியாயிடும். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இது போட்டு கொடுத்தா ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த கசாயம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கசாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 50 கிராம் பனக்கற்கண்டு எடுத்திருக்கோம், 50 கிராம் முழு மஞ்சள் எடுத்திருக்கோம், 50 கிராம் சுக்கு எடுத்திருக்கோம், 50 கிராம் முழு மிளகு எடுத்திருக்கோம். அப்புறம் சித்திரத்தன்றது இது, இது வந்து 10 கிராம் எடுத்திருக்கோம். இது நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். இது சளிக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வறுக்கணும். நம்ம வந்து சுக்கு, சித்தரத்தை, முழு மஞ்சள் இதெல்லாம் வறுக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு உரையில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சித்திரத்தையே ஒரு உரையில் வச்சு நசுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே போல் சுக்குவும் நம்ம நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முழுசாக போட்டால் அதோடய இது நம்மளுக்கு கிடைக்காது, அதனால் நம்ம நல்லா நசுக்கியே போட்டுக்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுக்குவும் நான் நல்லா நசுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம மஞ்சளை நசுக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் மஞ்சளையும் நல்லா நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையுமே நசுக்கி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாய் எடுத்துருக்கோம். இதில் ட்ரையாகவே எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சித்திரத்தையே வறுத்து எடுக்கிறேன். ஏன் இப்படி நான் வறுக்கிறேன்னா, அப்போ தான் நம்மளுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்றதுனால தான் நம்ம வறுக்கிறோம். நம்மளுக்கு சித்திரத்தை ஒரு 5 மினிட்ஸ் நான் வறுத்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு சுக்கை வந்து வறுக்கிறோம். ஏன்னா இதோட மருத்துவ குணம் வந்து நம்மளுக்கு அப்போ தான் முழுசாக கிடைக்குன்றதுனால தான் நம்ம இப்போ இதை வறுக்கிறோம். இப்போ சுக்கையும் 5 மினிட்ஸ் வறுத்த பிறகு நெக்ஸ்ட்டு மஞ்சளை போட்டு அதே போல் வறுக்கலாம். இது தனித்தனியாக தான் வறுக்கணும், ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சிட்டோம், தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்துருக்க முழு மிளகையும் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். அதையும் ஒரு 5 மினிட்ஸ் வறுத்து இப்போ இது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதில் பனக்கற்கண்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா நைஸாக அரைச்சி பவுட்ராக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனக்கற்கண்டு ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பவுடர் அரைச்சிருக்கோம், நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே யூஸ் ஆகாது. ஜஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் அப்படி தான் யூஸ் ஆகும். மீதி இருக்கிற பவுடர் வந்து நாங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு நாங்கள் எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிப்போம். நீங்களும் அதே போல் யூஸ் பண்ணால் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சளிக்கு இப்போ நாங்கள் மீதி எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு இப்போ எப்படி கசாயம் செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கசாயம் எப்படி செய்யணும்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பவுலில் 1 கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்க விடலாம். ரொம்பவும் கொதிக்க விட தேவையில்ல. ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். இது சும்மா 1 கிளாஸ் வந்து 1/2 கிளாஸ் ஆகணும் அப்படிலாம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் இந்த பவுடர் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சா போதும். இதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது வடிகட்டிட்டு குடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக குடிக்கிறவங்க சூடாக குடிக்கலாம், ஆறி குடிக்கிறவங்களை கூட நல்லா ஆற வச்சு குடிக்கலாம். இப்படி குடித்தா நம்மளுக்கு சளி, இருமல், தொண்டை கரகரப்பில் உடனே சரியாகும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சித்திரத்தையோட மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த சித்திரத்தையை வந்து சீன இஞ்சின்னு சொல்லிட்டு இன்னொரு மறுபெயரும் இருக்குது. இந்த சித்திரத்தையோட மருத்துவ பயன்கள் நீங்கள் தெரிஞ்சால் இது வீட்டில் கண்டிப்பாக அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு எங்கள் வீட்டில் சித்திரத்தை இல்லாமல் இருந்ததே இல்லை. கண்டிப்பாக இது வச்சு யூஸ் பண்ணால் ரொம்பவும் பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ அதோடைய மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். சித்திரத்துக்கு மருத்துவ பயன்கள் நிறையா இருக்குது, ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் மட்டும்தான் சொல்கிறேன். இந்த சித்தத்தையோட ஃபஸ்ட்டு பயன் என்னென்னா, சின்ன குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவும் நல்லது. செகண்ட் என்னென்னா, நம்ம தொடர்ந்து இருமல் இருந்துக்கிட்டே இருந்தது, நம்ம என்ன பண்ணாலும் சரியாகலைன்னா கண்டிப்பாக இந்த சித்திரத்தை யூஸ் பண்ணால் நம்மளோட இருமல் கம்மியாகும்.
ஜுரமும் நம்மளுக்கு கம்மியாகவே ஆகலை. ஒரு தொடர்ந்து 2-3 நாள் நிறையா ஜுரம் இருந்தால் இந்த சித்திரத்தை யூஸ் பண்ணால் அதுவும் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு வந்து நெஞ்சும் சரியாக இருக்குது, அது சீக்கிரமாக யாருக்கும் சரியாகாது. அப்படி இருக்கிறவங்களாம் இந்த கசாய பவுடர் ஆட் பண்ணி நம்ம குடித்தோம்னா கண்டிப்பாக நெஞ்சு சளி கம்மியாகும். நெக்ஸ்ட்டு வந்து நாக்கில் புண்ணு, வாயில் புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சித்திரத்தை யூஸ் பண்ணலாம். இவ்வளோ மருத்துவ பயன்கள் உள்ள இந்த சித்திரத்தை பற்றி இவ்வளோ நாள் நம்ம தெரியாமல் இருந்தோம். கண்டிப்பாக இந்த கசாய பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரியும். இந்த கசாயத்தை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.